ஸ்கூலுக்கு போனால் படித்ததெல்லாம் மறந்து போயிடுச்சா? ஆமாண்டா, வீட்லேயே இருந்து ஜாலியாக விளாட்லாம். கொரோனா டைமில் வேறு நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, படித்ததெல்லாம் மறந்துச்சு. ஸ்கூலுக்கு போனால் வாத்தியாக திட்டுவாங்க. எனக்கும் தாடி, நானும் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். பசங்களா, பயப்படாதீங்க. மறதிங்கிறது உங்களுக்கு மட்டுமில்லை, எங்களுக்கு தானே. மனிதனாக பிறந்தாலே மறதி இருக்கதான் செய்யும். பள்ளிக்கூடத்துக்கு பயப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கப்பா, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா, வாங்க பள்ளிக்கு போகலாம். நாங்களும் வரோம் சார். அப்பனா அவங்களை விட்டுருங்க சார், நம்ம போவோம். அது எப்படிப்பா முடியும்? அவர்களையும் நாம தான் அழைச்சிட்டு வரணும் பள்ளிக்கூடத்துக்கு. இதோ நான் அவங்க வீடு தேடி போய் பேசுறேன். எனக்கு ஸ்கூலுக்கு போனா கொரோனா வருமோன்னு ரொம்ப பயமா இருக்குடி. அதுக்கெல்லாம் பயப்படாதடி. ஸ்கூல்ல ஏதாவது கொரோனா பரவாம இருக்க வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டி. அதான்டி எனக்கும் குழப்பமா இருக்கு. தம்பிங்களா, கவலைப்படாதீங்கப்பா. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. நீங்க எவ்வளவோ சாதிக்க வேண்டியது இருக்கு. எனவே கவலையை மறந்து பள்ளிக்கூடத்துக்கு வாங்க. வணக்கம் சார். நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் சார். எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் சார். கவலைப்படாதீங்கம்மா. அவங்க உங்களுடைய குழந்தை மட்டுமல்ல, எங்களுடைய குழந்தைகள் தான். அவங்களுடைய உயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராமல் நாங்கள் நிறைய பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கோம். கவலைப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்கம்மா. நீங்கள் கவலைப்படாதீங்க, பிள்ளைங்களை நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாப்பா. இங்கே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கே, பாதுகாப்பாகவும் இருக்கே. நம்ம நல்லா படித்தா தான் நம்ம எதிர்காலம் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்காமல் இங்கே வாங்க, இங்கே ஸ்கூலில் ஜாலியாக தான் இருக்குது. இவங்க வந்துட்டாங்க. மாணவர்களே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கொரோனா பயம் நீங்கி பள்ளி செல்வோம், பாடம் பயில்வோம். நன்றி.